அனைவருக்கும் இனிமையான வணக்கம். மற்றும் ஒரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் பல சந்தேகங்கள், பல விவாதங்கள், பல கேள்விகளுக்கு மத்தியில் ஒரு முக்கியமான விடயம் தொடர்பாக பேசப்போகின்றோம். இந்த விடயமானது இந்து மத தொடர்பாக எழுந்துள்ள பல கேள்விகளுக்கும், இந்து மத விவகாரம் தொடர்பாக இந்த நாட்டில் பல சந்தேகங்களுக்கும் இன்றைய நிகழ்ச்சி தீர்வு காணப்போகின்றது. வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் போகலாம். இன்றைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் புத்த சாசன மத கலாச்சார விவகார அமைச்சரும் பிரதமருமாகிய மஹிந்த ராஜபக்ச அவர்களது இந்து மத விவகார இணைப்பாளர் கலாநிதி சிவஸ்ரீ ராமச்சந்திர பாபு சர்மா குருக்கள் இன்றைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் எம்மோடு கலந்து கொள்கின்றார். வணக்கம் குருக்கள் அவர்களே. தன் தமிழொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவர்களது இந்து மத இணைப்பாளராக நீங்கள் இருக்கின்றீர்கள். அப்படி என்றால் இந்து மதம் சம்பந்தப்பட்ட விடயங்களையும் தாண்டி உங்களுக்கும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கும் இடையிலான உறவு எப்படிப்பட்டது? நிச்சயமாக நல்லதொரு வினாவை தொடுத்திருக்கின்றீர்கள். கௌரவ பிரதமர் ஜனாதிபதியாக இருக்கும் காலத்தில் நான் ஜனாதிபதியின் இந்து மத அலுவல்கள் விவகார இணைப்பாளராக என்று கூறுவதில் நான் இன்று பெருமை அடைகின்றேன். அன்றைய காலகட்டத்தில், மிகவும் இக்கட்டான காலகட்டத்தில், சுமார் 6 வருடங்களாக நான் அவரின் இந்து மத அலுவல்கள் விவகார இணைப்பாளராக இருந்தவன். அந்த காலத்தில் யுத்தம் முடிவடைந்த பின்னர் யாழ் நகரில் மிக பிரம்மாண்டமான முறையில் ஒரு தைப்பொங்கல் விழா நடந்தது. யாழ் மக்கள் அனைவரும் அறிந்ததே. அந்த தைப்பொங்கல் விழாவில் நானும் அன்று அமைச்சராக இருந்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு உதவிக்கரமாக இருந்து அந்த மாபெரும் ஒரு இனிப்பான பொங்கலை நடத்திய பெருமை எனக்கு இப்போது சொல்வதென்றால் அது எனக்கு மிகவே ஒரு பெருமிதம்தான். அந்த வகையில் மீண்டும் ஜனாதிபதி அவர்கள் 4 மதங்களையும் மதிக்கும் கொண்ட உயர்ந்த பண்பு கொண்ட அவர் இப்பொழுது பிரதமராக வந்ததன் பின்னரும் இந்த 4 மதங்களுக்கான நியமனத்தின் பொழுது என்னை மீண்டும் இந்து மத விவகார இணைப்பாளராக அவர் நியமித்தது. அவர் என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் நான் அவர் மீது வைத்திருக்கும் பற்றும் மதிப்புமே காரணம் என்றால் அது மிகையாகாது. பாபு சர்மா ஐயா என்று உங்களை அழைக்கலாம். அப்படி என்றால் பாபு சர்மா ஐயா அவர்களே, பிரதமரது இந்து மத இணைப்பாளராக இருப்பது மட்டுமில்லாமல் ஒரு முக்கியமான பதவி அது. காரணம், இலங்கையில் இருக்கக்கூடிய அத்தனை இந்து மத விவகாரம் சம்பந்தமான விடயங்களை நீங்கள் கையாளுகின்றீர்கள். அப்படி என்றால் ஒரு பெரிய சவாலை எதிர்நோக்க வேண்டி வரும். சாதாரணமான ஒரு விடயம் அல்ல அது. அது அதை நினைத்து பார்த்தால்தான் அந்த விடயத்தின் பெருமையும் அந்த விடயத்தின் முக்கியத்துவமும் விளங்கும். அப்படி என்றால் பிரதமரின் இந்து மத இணைப்பாளராக நீங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் என்ன? பெரும்பாலான என்னிடம் வருவதுண்டு, ஆலயங்கள் அதாவது யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட, அதைத்தான் குறிப்பிட வேண்டும், யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட ஆலயங்கள் சம்பந்தமான குறைபாடுகளும், அவர்கள் அந்த கட்டிட பணிகளுக்கான நிதிகள் சம்பந்தமாகவும் அவர்கள் கோரிக்கை விடுவார்கள். நிச்சயமாக அந்த கோரிக்கை எமது புத்த சாசன மத மற்றும் கலாச்சார விவகாரங்களுக்கான அமைச்சர் என்ற வகையிலும் பிரதமரிடம் அந்த வருகின்ற கோரிக்கைகள் சமர்ப்பிக்கப்படுகின்றன. அந்த கோரிக்கைகள் அந்தந்த மாவட்டங்களில் இருக்கும் டிஓ டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அவர்களினூடாக பரிசீலிக்கப்பட்டு தகுந்த ஆதாரங்கள் மூலம் இங்கு அனுப்பப்படுமா இருந்தால் அதற்குரிய நடவடிக்கைகள் பிரதமரின் அலுவலகத்திலிருந்து, புத்த சாசன அமைச்சின் அலுவலகத்திலிருந்து அந்த உரிய முறைப்படி வருகின்ற அந்த ஆவணங்கள் இந்து கலாச்சார திணைக்களத்துக்கு அனுப்பி வைக்கப்படும். அவை பின்னர்
தகுந்த முறையுடன் அவர்களுக்கான நிதி உதவி வழங்கப்படுகின்றது. என்ற பொழுதிலும் ஒதுக்கப்படும் நிதிகளுக்கமைய தனித்து வடக்கு மாகாணம் என்பது அல்ல, இலங்கையில் இருக்கின்ற எல்லா பகுதிகளுக்கும் இந்த ஆலய நிவாரணம் சம்பந்தமான உதவிகள் செய்து வருகின்றோம். இயன்றளவு நாங்கள் அவர்களுக்கான முழுமையான திருப்தியாக இல்லாவிட்டாலும் ஓரளவேனும் நாங்கள் அவருடைய பணி நிறைவுக்கு எங்களால் முடிந்தளவு இந்து அமைச்சர் அவர்களின் ஆலோசனையின்படி இந்து கலாச்சார திணைக்களத்தின் பணிப்பாளர் மூலம் இதற்கான அந்த நிதி வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு உரிய முறையில் உரிய விதத்தில் அவர்களிடம் சமர்ப்பிக்கப்படுகின்றது. இது ஒரு பெரும்பாலான சவால் என்றே கூற வேண்டும். திருப்திப்படுகின்ற குணங்கள் கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கின்றது. என்ற பொழுதிலும் காலப்போக்கில் நிச்சயமாக அவர்களுடைய அந்த முழுமையான எண்ணங்கள் நிறைவேறும் வண்ணம் எமது பிரதமரின் மூலம் அந்த எண்ணங்கள் நிச்சயமாக நிறைவேற்றப்படும். நீங்கள் குறிப்பிடுவது போன்று ஆலயங்களுக்கு ஆலயத்தினுடைய நிர்வாகத்திற்கு அல்லது ஆலயங்களினுடைய புனரமைப்பு பணிகளுக்காக நிதி வழங்கப்பட்டாலும் கூட, ஆனால் நீங்கள் வழங்கும் நிதி போதிய அளவு கிடைக்கவில்லை என்ற புகார் இருக்கின்றது. ஆகவே ஒரு இந்து சமய விவகார திணைக்களம் உங்களுக்கு இருக்கின்றது, இந்து சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்களம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இணைப்பாளராக இருக்கின்ற இப்பொழுது நான் கேட்கின்றேன், இப்படி குற்றச்சாட்டுகள், அதாவது போதிய அளவு நிதி கிடைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகளுக்கு உங்கள் பதில் என்ன? இதுவும் ஒரு மிகவும் ஒரு பொறுப்பு வாய்ந்த கேள்வி. இந்த ஆலய நிர்வாகத்தினருக்கும் ஆலய இந்து குருமார்களுக்கும் நான் இந்த டான் டிவியின் நிகழ்வினூடாக ஒரு கோரிக்கையை உங்களிடம் முன்வைக்கின்றேன். தயவு செய்து இந்த நிவாரண பணி சம்பந்தமாக நீங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த ஆலயத்தை நிர்வகிக்கும் நிர்வாகிகளின் ஊடாக நீங்கள் இந்த கோரிக்கையை முன்வைக்க வேண்டும். அதே நேரம் அந்த உங்கள் கட்டுமான பணிகளுக்கான ஒரு எவ்வளவு தொகை தேவை என்பதையும் அந்த கட்டிட கலைஞர்களின் ஒரு அல்லது ஒப்பந்தக்காரர்களின் அந்த விவரங்கள் செலவு தேவைகள் பொருந்திய நிரப்பிய கடிதங்கள் நீங்கள் அதனுடன் இணைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த ஆலய பகுதியில் இருக்கும் இடத்தில் குறிப்பாக ஒவ்வொரு இடங்களுக்கும் பெரும்பாலான இடங்களுக்கு டிஓ இந்த டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் இருக்கின்றார், அவர்களின் அறிவுறுத்தலுக்கு அமைய நீங்கள் நடவடிக்கைகளை மேற்கொண்டு அந்த புத்த சாசன மத மற்றும் கலாச்சார விவகாரங்களுக்கான அமைச்சர் என்ற வகையில் கௌரவ பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு உங்களது கோரிக்கை கடிதங்களை நீங்கள் அனுப்பி வையுங்கள். அது இந்து கலாச்சார திணைக்களத்துக்கு நீங்கள் அனுப்பி வைக்கப்படுமா இருந்தால் அல்லது புத்த சாசன மத விவகார அமைச்சுக்கு நீங்கள் அனுப்பி வைக்கப்படுமா இருந்தால் அவை உரிய முறையில் பரிசீலிக்கப்பட்டு பிரதமர் அவர்களுக்கும் இது கொண்டு செல்லப்பட்டு அதன் பின்னர் அந்த அதற்கான உரிய நடவடிக்கைகள் அவரின் அனுமதியுடன் இந்த நிதி தேவைகள் பூர்த்தியாக்கப்படும் என்பதை மறந்துவிடாதீர்கள். அல்லது உங்களது பிரதேசங்களில் இருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் மூலமும் நீங்கள் இந்த தொடர்பை நீங்கள் இந்து கலாச்சார திணைக்களத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களது கோரிக்கைகளை முன்வைக்கலாம் என்பதில் மிகவும் அன்பாகவும் பணிவாகவும் வேண்டிக் கொள்கின்றேன். யாரும் குறையண்ட வேண்டாம். நீங்கள் உரிய முறையில் உங்கள் கோரிக்கை கடிதங்களை நீங்கள் அனுப்பி வைப்பீர்களா இருந்தால் நிச்சயம் அதற்கான பரிசீலிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதில் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்து சமய நிதியம் அல்லது இந்து சமய கலாச்சார நிலையம் என்ற ஒரு நிலையத்தினூடாக ஒரு நிதியம் ஆரம்பிக்கப்படுகின்றது. இந்த நிதியத்திற்கு நாங்கள் எதிர்பார்த்தோம், ஒரு இந்து மதத்தை சார்ந்தவர் தலைவராக இருப்பார் என்று. ஆனால் நீங்கள் என்னோடு பேசும்போது குறிப்பிட்டிருந்தீர்கள், அப்படி தலைவராக முடியாது, அதிலே சில சட்டத்திட்டங்கள் இருக்கின்றது, அந்த சட்டத்திட்டங்களின் ஊடாக ஒரு அமைச்சின் செயலாளர் தான் அதன் தலைவராக இருக்க முடியும் என்று. ஆகவே கபில குணவர்தன் அவர்கள் செயலாளராக இல்லாமல் அவர் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார், இந்து மத நிதியத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். எனவே இந்த
நியமனத்தை பற்றி ஒரு இந்து மத விவகார இணைப்பாளராக, அதுவும் பிரதமருக்கு இருக்கக்கூடிய, பிரதமரின் இந்து மத இணைப்பாளராக இருக்கக்கூடிய நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? நிச்சயமாக இது 1985 ஆண்டு பாராளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இந்து பண்பாட்டு நிதிய குழுவாகவே இது அமைக்கப்பட்டிருக்கின்றது. இது அதன் பிரகாரம் அந்த பாராளுமன்றத்தில் அறிவுறுத்தலுக்கு அமைய, யாப்பு விதிகளுக்கு அமைய, பதவி ரீதியாகவும் மற்றும் இந்த நன்கொடையாளர்கள், சைவ சமயத்தில் ஈடுபாடுடைய சமூக பற்றாளர்கள் இவர்களையும் இந்த நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றது. இது புத்த சாசன மற்றும் மத கலாச்சார விவகாரங்களுக்கான அமைச்சு என்ற வகையிலும், பிரதமர் என்ற வகையிலும், கௌரவ பிரதமர் அவர்களின் கண்காணிப்பில் இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு இந்த யாப்பு விதிகளுக்கு அமைய இந்த அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபிலகுண அவர்தன அவர்கள்தான் இதற்கு ஆளுநர் சபை தலைவராக சேர்மனாக செயல்பட வேண்டும். அப்படி ஒரு விதி, யாப்பு விதி அமைந்திருக்கின்றது. அந்த வகையில் அவரும் ஏனைய அங்கத்தவர்களும் இங்கு நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த பண்பாட்டு நிதியத்தின் முக்கியமான நோக்கம் என்னவெனில், அறநெறி பாடசாலைகளை கட்டி எழுப்புவதும், மாணவர்களுக்கு முயன்ற அளவு இயன்ற அளவு அவர்களுக்குரிய தேவைப்பாடுகளை செய்து கொடுப்பதும், உதாரணமாக கற்றல் உபகரணங்களாக இருக்கட்டும் அல்லது சீருடையாக இருக்கட்டும், அதுபோன்று அறநெறி பாடசாலை ஆசிரியர்களுக்கு அது அணிவதற்கான உடைகளாக இருக்கட்டும், இவை அனைத்தும் இந்த பண்பாட்டு நிதியத்தின் ஊடாக தனிப்பட்ட பிரதேசங்களுக்கு மட்டுமல்ல இலங்கை பூராகவும் இந்து அறநெறி பாடசாலைகளுக்கு செய்து வருகின்றது. எனவே இந்த பண்பாட்டு நிதியத்தின் மூலம் யாரும் இந்த நிதியத்துக்கு நன்கொடையாளர்கள் முன்வந்து அவர்கள் இந்த அறநெறி பாடசாலை வளர்ப்புக்கும் வேறு சில எமது இந்து சம்பந்தமான வளர்ச்சிகளுக்கும் இந்த நன்கொடையாளர்கள் ஒரு பரோபகாரிகள் உதவி செய்வர்களாக இருந்தால் நிச்சயமாக அது வரவேற்கத்தக்க விடயம். இது அறநெறி மாணவர்களின் வாழ்க்கையும் அறநெறியில் பங்கு கொள்ளும் ஆசிரியர்களுக்கும் ஒரு மிக பெரும் வரப்பிரசாதமாக இந்த பண்பாட்டு நிதியம் நடவடிக்கைகளை முன்கொண்டு செல்லும் என்பதில் ஐயமில்லை. கொரோனா தொற்று மிக வேகமாக பரவிக்கொண்டிருக்கின்றது. நேற்றைய தொற்றாளர்களின் எண்ணிக்கை 3591. இப்படி இருக்கும்போது, மிக வேகமாக இந்த தொற்று பரவிக்கொண்டிருக்கும் போது பாடசாலைகள் மூடப்பட்டிருக்கின்றது. அதே போன்று சகோதர மொழியில் தாம் பாசல் என்று சொல்வார்கள், சிங்களத்தில் அதுவும் மூடப்பட்டிருக்கின்றது. பாடசாலைகளிலும் அதே போன்று குறிப்பாக கோயில்களிலும் நடைபெற்று கொண்டிருந்த அறநெறி பாடசாலைகளும் மூடப்பட்டிருக்கின்றது. பொதுவாகவே மாணவர்களும் பயனாளிகளும் மிக மோசமான விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த மூடல் காரணமாக அல்லது மூடி வைக்கப்பட்டிருப்பதனால். ஒரு இந்து சமய விவகாரத்திற்கு பொறுப்பாக ஒரு இணைப்பாளராக இருக்கும் நீங்கள், அமைச்சின் ஊடாக அல்லது பிரதமரின் மூலமாகவோ என்ன ஒரு திட்டத்தை மேற்கொள்ளப் போகின்றீர்கள் மூடப்பட்டிருக்கும் அறநெறி பாடசாலைகளுக்கு அல்லது அந்த மாணவர்களது கல்வி நடவடிக்கைகளுக்காக? நிச்சயமாக இந்த கடந்த காலத்தில் நான் பதவியேற்றதன் பின்னர் இங்கு தெய்வீக கிராமங்கள் என்ற நிகழ்வு இந்து கலாச்சார திணைக்களத்தின் மூலம் அரசாங்க அனுமதியுடன் நடத்தப்பட்டு வருகின்றது. இது புண்ணிய கிராமம் என்றும் கூறுவார்கள். அதாவது ஆலயம் சார்ந்த அறநெறி பாடசாலைகளில் பயிலும் மாணவர்களுக்கு ஒழுக்க சீலராக, சமூக ஒழுக்க சீலர்களாக வளர வேண்டும் என்பதற்கான ஒரு அத்திவார நிகழ்வாகத்தான் இந்த தெய்வீக கிராமம் அல்லது புண்ணிய கிராமம் செய்யப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் முதல் நான் பங்கு பெற்றியது ஹொரண பிரதேசம். அங்கு மிகவும் பின்தங்கிய பிரதேசம். அந்த பின்தங்கிய பிரதேசத்தில் சுமார் 300 மாணவர்கள் அதில் கலந்து கொண்டு அவர்களுடைய திறன்களையும் நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது, அங்குள்ளவர்களின் ஆர்வத்தையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அவர்களுக்கும் நாங்கள் இந்து கலாச்சார திணைக்களத்தின் ஊடாக ஒரு பரிசீலனை வழங்கி அவர்களை ஊக்கப்படுத்தியிருந்தோம். அதன் பின்னர் இரண்டாவதாக நான் பங்கு பெற்றியது வரக்கா போல.
முழுமையான சிங்கள பிரதேசம். அதிலும் அங்கிருக்கிற இந்த ஆலயத்தைச் சேர்ந்தவர்கள் மிகவும் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு அந்த வரக்காப்பிள்ளையில் மிக ஒரு சிறந்த ஒரு தெய்வீக கிராமத்தை நடாத்தி இருந்தார்கள். ஒரு சிங்கள கிராம இடத்தில் இந்த இந்து நறு சம்பந்தமான இந்த அறநறி பாடசாலை சிறப்பாக இடம்பெற்று நான் பெருமை அடைந்தேன். அதன் பின்னர் மன்னாரிலும் அது நடைபெற்றது. மன்னார் பிரதேசத்திலும் இந்துக்கள் பல சவால்களை எதிர்நோக்குகின்றார்கள். அதற்கு மத்தியிலும் நாங்கள் அங்கே ஒரு மிக சிறந்த ஒரு அறநறி பாடசாலை மாணவர்களுக்கான தெய்வீக கிராமத்தை நாங்கள் ஆண்டாங்குளத்தில் நிகழ்த்தி இருந்தோம். இந்த வகையில் நாங்கள் தொடர்ந்து இந்த மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வேளையில் நீங்கள் குறிப்பிட்டது போன்று கொரோனா ஒரு பாதிப்பை தந்ததன் காரணமாக மாணவர்களின் உயிர் பாதுகாப்பும் பங்கு கொள்ளும் பெற்றோர்களின் உயிர் பாதுகாப்பும் கருதியும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் நீங்கள் இதற்கு ஒரு வினாவை தொடுத்தீர்கள், என்ன செய்யலாம் என்று தொடுத்திருந்தீர்கள். நிச்சயமாக கல்வி அமைச்சில் நான் ஒரு இந்து சமய பாட ஆலோசகராக இருப்பதன் காரணமாக கல்வி அமைச்சின் ஊடாகவும் எமது இந்து கலாச்சார திணைக்களத்தின் பணிப்பாளர் அவருடன் தொடர்பு கொண்டு புத்த சாசன அமைச்சர் என்ற வகையில் பிரதமருடன் தொடர்பு கொண்டும் இந்த அறநறி பாடசாலைகளை ஜூம் வழியாக நடத்த இணையவழி வழியினூடாக இதை நடாத்த முதல் முதலாக இந்த டான் டிவியின் ஊடாக இந்த செய்தியை நான் உங்களுக்கு தெரிவித்து இதற்கான நடவடிக்கையை நான் மேற்கொள்ள நிச்சயம் முயற்சிப்பேன். இந்த இணையவழி மூலம் இந்த மாணவர்களின் இந்த சமயம் பின்னோக்கி அறிவுகள் பின்னோக்கி செல்லாமல் இருக்க அவர்களை ஊக்கப்படுத்த இப்போதைய காலகட்டத்தில் இந்த இணையவழி மூலம் அறநறி பாடசாலை நடத்துவதற்கான ஒரு வழி சிறந்த வழியாக இருக்கும். நிச்சயமாக இந்த டான்கியினூடாக நான் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைந்து இதை நெறிப்படுத்துவதற்கு நான் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வேன். நிச்சயமாக இந்த அறநறி பாடசாலைகள் பற்றி பேசும்போது மிக இக்கட்டான சூழ்நிலையில் பல இடங்களில் அறநறி பாடசாலைகள் நடத்தப்படுகின்றது. இடவசதிகள் இல்லாத ஒரு நிலை, மாணவர்கள் அமர்ந்திருந்து படிப்பதற்கு கூட வசதி இல்லாத ஒரு சூழ்நிலை, புத்தகங்கள் சரியாக இல்லை, அந்த அறநெறி சம்பந்தப்பட்ட வகுப்புகளுக்கான ஆசிரியர்களை பெற்றுக்கொள்வதில் சிக்கல், இப்படி பல விடயங்கள் இந்த அறநெறி பாடசாலை மாணவர்கள் எதிர்நோக்குகின்றார்கள். அதை நாங்கள் எங்கள் கண்களால் நேரடியாக பார்த்திருக்கின்றோம். அப்படி இருக்கும் போது அறநெறி பாடசாலைகளுக்கான நிதி ஒதுக்கீடு இடம்பெற வேண்டும் தானே? அப்படி ஒரு அறநெறி பாடசாலைகளுக்கென்ற ஒரு நிதி ஒதுக்கீடு நடக்கின்றதா? நிச்சயமாக நமது இந்து கலாச்சார திணைக்களத்தின் ஊடாக நாங்கள் இந்த தெய்வீக கிராமங்களை கூடுதலாக ஒரு அந்த பிரதேசங்களில் இருக்கும் 3-4 அறநறிகளை ஒன்றிணைத்து இந்த அறநறிக்கு மாணவர்களுக்கான அந்த தெய்வீக கிராம நிகழ்வை நிகழ்த்துகின்றோம். பெற்றோர்களின் ஆதரவும் கிடைக்கின்றது. நிச்சயமாக இயன்றளவு அவர்கள் திருப்திப்படுத்தும் வண்ணம் போதிய அளவு அவர்களுக்கான அந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம், செய்து வருகின்றோம் என்பது உண்மையான விடயம்தான். அப்படி இருக்கும்போது நீங்கள் குறிப்பிட்ட விடயங்கள் நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அதே நேரத்தில் இந்த நிதி கிடைப்பதில் சிக்கல் இருக்கின்றதா உங்களுக்கு இந்த நிதிகளை பெற்றுக்கொள்வது? இல்லை, நிச்சயமாக நமது புத்த சாசன அவச்சினூடாக இந்த வருடமும் அது அறநறிக்கான நிதி கிடைக்கின்றது. அதே வேளையில் இப்பொழுது அறநறி சம்பந்தமான அதற்கான ஒரு தனி அமைச்சும் இப்பொழுது கல்வி அமைச்சில் நிறுவப்பட்டிருக்கின்றது என்பதையும் நான் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதற்கான அமைச்சும் ராஜாங்க அமைச்சும் ஜனாதிபதி அவர்களால் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே காலப்போக்கில் வருங்காலத்தில் இன்னும் மிக தீவிரமாக செயற்படலாம். இந்த அறநறி மாணவர்களுக்கு நல்ல பயன் கிடைக்கும். ஜனாதிபதியும் பிரதமரும் மிகவும் உறுதியாக இருக்கின்றார்கள். இந்த மாணவ செல்வங்களை இந்த சமய ரீதியாக நல்ல பிரஜைகளாக கட்டி எழுப்ப வேண்டும் என்பதில் மிகவும் ஆணித்தரமாக இருக்கின்றார்கள். உங்களுடைய இணைப்பாளர் பதவியையும் தாண்டி அரசியல் ரீதியாக அல்லது சமூக ரீதியாக நிறைய விடயங்களை நீங்கள் செய்து வருகிறீர்கள். அதாவது அமைச்சினூடாகவும் செய்து வருகின்றீர்கள், உங்களது இணைப்பாளர் பதவியினூடாகவும் செய்து வருகின்றீர்கள். இதை எல்லாம் பார்க்கும்போது எதிர்காலத்தில் அரசியல்வாதியாக களமிறங்குவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றதா? அப்படி என்றால் நீங்கள் ஒரு அரசியலை நோக்கமாக வைத்துக் கொண்டு அல்லது ஏதாவது ஒரு தேர்தலை நோக்கமாக வைத்துக் கொண்டா இவ்வாறு செயல்படுகின்றீர்கள்? ஆன்மீக ரீதியா? நான் ஒரு ஆன்மீக ரீதியான எனது செயல்பாடுகள் அனைத்துக்கும் எனக்கு நல்ல அங்கீகாரம் கிடைத்திருக்கின்றது.
அந்த அங்கீகாரம் ஒருவேளை காலப்போக்கில் நீங்கள் குறிப்பிட்டது சாத்தியமானால் நிச்சயமாக அதை நான் மறக்கப் போவதில்லை. அப்படி என்றால் உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கின்றது, நிச்சயமாக பிரதமர் அழைத்து பாபு சர்மா அவர்களே, குருக்கள் அவர்களே, எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் நீங்கள் போட்டியிடுங்கள், உங்களுக்கு பட்டியலில் ஒரு ஆசனத்தை தருகின்றேன் அல்லது வேட்பாளர் பட்டியலில் ஒரு ஆசனத்தை தருகின்றேன் அப்படி என்று சொன்னால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? ஜனாதிபதி, அதிமீத ஜனாதிபதியாக இருந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் எனக்கு அப்போது யுத்தம் முடிந்ததன் பின்னர் அவர் என் மீது வைத்திருந்த ஒரு தனி நம்பிக்கை எனக்கு அந்த நியமனத்தை தானாகவே தந்திருந்தார். அதே போன்று பிரதமராக அவர் வந்ததன் பின்னரும் இந்த நியமனம் அவர் தானாகவே இந்த நான்கு மதத்தளுக்கும் தந்திருந்தார். அதே போன்று இந்த கோரிக்கையும் நிச்சயமாக அவர் மூலம் வரும் என்று நான் நம்புகின்றேன். வந்தால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வேன். அறநெறி பாடசாலைகள் என்பது கண்டிப்பாக ஒரு பகுதியில் இருக்க வேண்டும். காரணம், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மதத்தவர்களுக்கும் அந்தந்த அவர்களது மதம் சார்ந்த அறநெறி பாடசாலைகளுக்கு சென்று அந்த அறநெறியை அவர்களது மதத்தின் இருக்கக்கூடிய அந்த நெறிமுறைகளை படிக்கலாம். ஆனால் எமக்கு ஒரு விடயம் தொடர்பாக ஒரு கேள்வி இருக்கின்றது. யாழ் மாவட்டத்தில், குறிப்பாக யாழ் நகரில், யாழ்ப்பாணத்து நகரில், யாழ்ப்பாணத்தில் மாணவர்கள் அறநெறி பாடசாலைக்கு வருவதில் ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கின்றதாம். என்ன காரணமாக இருக்கலாம்? நீங்கள் ஒரு பிரதமரின் இணைப்பாளராக இருக்கின்றீர்கள் இந்து மத விவகாரங்களுக்கான. அது மட்டுமில்லாமல் நீங்கள் ஒரு ஆலயத்தின் குருக்களாகவும் இருக்கின்றீர்கள். அப்பொழுது மாணவர்கள் ஏன் அறநெறி பாடசாலையில் நாட்டம் செலுத்துவது குறைவாக இருக்கின்றது? நிச்சயமாக எல்லா இடங்களிலும், கொழும்பாக இருக்கட்டும், மலையகமாக இருக்கட்டும், கிழக்கு மாகாணமாக இருக்கட்டும், இவை எல்லாம் மிகவும் சிறப்பாக முறையில் இந்த அறநெறிகள் நடந்து வருகின்றன. மாணவர்களும் பங்கு பற்றி வருகின்றார்கள். அந்த பெரும்பாலான புகார்கள் எங்களிடம் வருகின்றது. யாழ் நகரத்தைச் சேர்ந்த மாணவர்கள் மிகவும், அவர்களுடைய பங்கு பற்றுதல் மிகவும் குறைவாகவே இருக்கின்றது என்றும், இந்த விசனம் அந்த யாழ்நர பகுதியில் இருந்து வருகின்றது என்பது ஒரு மிகவும் கவலையாக இருக்கின்றது. பணிப்பாளரும் இது பற்றி என்னிடம் கலந்தாலோசித்து இருக்கின்றார். நாங்களும் அமைச்சரிடம் இது பற்றி கலந்தாலோசித்து இருக்கின்றோம். யாழ் நகர பொறுத்தளவில் பெற்றோர்கள் ஒருவேளை இந்த ஆங்கில கற்கை மூலம், அதன் மூலம் தங்களது வெளிநாடு செல்ல வேண்டிய ஒரு பாதையை அமைக்க வேண்டிய ஒரு எண்ணக்கருவில் அவர்கள் ஊறி திளைத்து போயிருக்கின்றார்களோ என்ற ஐயமும் எனது மனதில் இருக்கின்றது. எனவே பெற்றோர்கள் இந்த சமயப்பற்றை வளர்க்க வேண்டும், தங்களது தாய் மொழி பற்றை வளர்க்க வேண்டும், கலாச்சாரத்தை அவர்கள் பங்கு கொள்ள வைக்க வேண்டும். இந்த வகையில் பெற்றோர்கள் ஊக்கம் எடுத்து இந்த கொரோனா காலம் முடிந்ததும் நிச்சயமாக யாழ் நகரில் இந்த தெய்வீக கிராம நிகழ்வு ஏற்பாடு செய்வதற்கான முயற்சிகளை நான் நிச்சயமாக எமது இந்து கலாச்சார திணைக்களத்தின் மூலம் அதை செய்வதற்கான ஆவலுடன் இருக்கின்றேன். அங்கு இருக்கின்ற பாராளுமன்றர்களையும் நான் அங்கு அழைத்து இந்த செயல்பாட்டுக்கு அவர்களின் உதவியை நான் நிச்சயமாக கோருவேன். அது மட்டுமல்ல, நான் இந்து கலாச்சார எமது கல்வி அமைச்சில் இந்து சமய பாட ஆலோசகராக இருப்பதன் காரணமாக அங்கிருக்கும் இந்து பாடங்களை போதிக்கும் ஆசிரியர்களையும் அழைத்து அவர்களுடன் ஒரு கருத்தரங்கை ஏற்பாடு செய்து இவர்களை ஊக்கப்படுத்துவதற்கான வழிமுறைகளை நிச்சயம் அவர்களின் ஆலோசனை பெற்று நான் நடத்துவேன் என்பதில் மிகவும் உறுதியாக இருக்கின்றேன். திரு சிவஸ்ரீ பாபு சர்மா அவர்களே, கடந்த காலங்களில் மிகப்பெரிய சர்ச்சைகள் ஏற்பட்டது, சிலைகள் உடைக்கப்பட்டது. எமது சிலைகள் இருக்க வேண்டிய இடத்தில் எமது சிலைகள் இடிக்கப்பட்டு உடைக்கப்பட்டு சில பிரச்சனைகள், சர்ச்சைகள் எல்லாம் உருவாகியது. ஒரு இந்து சமய விவகாரத்திற்கு பொறுப்பான ஒரு இணைப்பாளராக அல்லது ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு சமய தலைவராக இது சம்பந்தமான விடயங்களில் நீங்கள் உங்கள் பார்வையை செலுத்தினீர்களா
அல்லது எங்களுடைய வரலாற்று சிறப்புமிக்க புராதான சின்னங்களை, தொல்பொருள் சின்னங்களை, தொல்பொருள் அடையாளங்களை பாதுகாப்பதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுத்தீர்களா? நிச்சயமாக அந்தந்த வகையில் அதற்குரியவர்கள் அந்த தங்களது சேவைகளை செய்து வருகின்றார்கள். எனவே இது பற்றி ஒரு சில விமர்சனங்கள் வந்தாலும் இந்து கலாச்சார திணைக்களமும் இதனுடைய தொடர்புடைய தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களும் தங்களது கடமைகளை மிகவும் பக்குவமாக செய்து வருகின்றார்கள். இதை ஒரு சிலர் அரசியலாக்க முயல்வது ஒரு கவலைக்குரிய விடயமாக இருந்தாலும் நிச்சயமாக இந்த எமது இந்த தொல்பொருள் பண்பாட்டு பொருட்களை பாதுகாப்பதில் இந்து கலாச்சார திணைக்களம் மற்றும் அதற்குரிய பொறுப்பானவர்களும் தங்கள் கடமைகளை உரிய முறையில் செய்து வருகின்றார்கள் என்பதுதான் உண்மை. எமது பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் பற்றி நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவர்கள் இந்த சோதிடத்தில் அல்லது இந்த சோதிட துறையில் ராசி மற்றும் நட்சத்திரங்கள் பார்த்து அதுபடி அந்த நேரப்படி தன்னுடைய செயற்பாடுகளை நடைமுறைப்படுத்தும் முக்கியமான ஒரு தலைவர். அப்படி என்றால் இந்து மத சார்ந்த விடயங்களை உங்களிடம் கேட்பாரா? அவருடைய இணைப்பாளராக நீங்கள் இருக்கின்றீர்கள். முக்கியமான சகல அரச நிகழ்வுகளுக்கும் சமய தலைவராக நீங்கள், இந்து மத சமய தலைவராக நீங்கள், சமயத்துக்கு பொறுப்பாக நீங்கள் கலந்து கொள்கின்றீர்கள். உங்களிடம் என்றாவது ஒரு நாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் உங்களை அழைத்து என்னுடைய ராசிக்கு இந்த செயலை செய்யலாமா, என்னுடைய நட்சத்திரத்துக்கு இந்த விடயங்களை செய்யலாமா என்று கேட்டிருக்கிறார். அதாவது அவர் ஒரு சமய நம்பிக்கை உள்ளவர் என்பது உண்மை. மிகவும் ஒரு சிறந்த பௌத்த தர்மங்களை கடைபிடிக்கும் ஒரு சிறந்த தலைவர். அந்த பண்பு, அந்த பௌத்த மதத்தின் பண்புதான் அவர் ஏனைய மதங்களையும் மதித்து இன்று இலங்கை வாழ் மக்கள் அனைவராலும் அவர் ஒரு மதிக்கப்படும் மிகச்சிறந்த தலைவராக இருக்கின்றார். அவருக்கு நீங்கள் குறிப்பிட்ட அந்த சோதிடத்தில் அவருக்கு நம்பிக்கை இருக்கின்றது உண்மை. ஆனால் அதற்காக அவருக்குரிய சில ஆலோசகர்கள் இருக்கின்றார்கள். இதுவரை நான் அவருடன் அந்த பணியை இதுவரையில் நான் ஈடுபடவில்லை என்பதுதான் உண்மை. புத்த சாசன மத மற்றும் கலாச்சார விவகார அமைச்சரும் பிரதமருமாகிய மஹிந்த ராஜபக்ச அவர்களது இந்து மத இணைப்பாளராக நீங்கள் இருக்கும்போது ஏனைய அமைச்சர்களோடும் நீங்கள் கலந்துரையாட வேண்டி வரலாம். ஏனைய அமைச்சர்களோடு இந்து மத விவகாரங்கள் தொடர்பாக பேச வேண்டி வரலாம். உங்களுக்கும் ஏனைய அமைச்சர்களுக்கும், முக்கிய அமைச்சர்களுக்கும் இடையிலான அந்த நட்பு எப்படி இருக்கின்றது? நிச்சயமாக என்னுடன் நிறைய அமைச்சர்மார்கள் என்னுடன் மிகவும் கௌரவமாக நடந்து கொள்வார்கள். முடிந்தளவு ஒரு சிலர் வேலை வாய்ப்புகளையும் சில இளைஞர்கள் யுவதிகள் என்னிடம் விண்ணப்பிப்பார்கள். அப்பொழுது நான் சொல்லுவேன், நான் ஒரு அமைச்சர் அல்ல, ஆனால் உங்கள் வேண்டுகோளை நான் உரிய தரப்புக்கு அனுப்பி வைப்பேன் என்று சொல்வேன். அதற்காக அவர்களுக்கு நான் ஒன்றை மட்டும் கூறுவதுண்டு, நீங்கள் முயற்சி செய்யுங்கள், அதற்குரிய தரப்புகளை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். விடாமுயற்சியுடன் நீங்கள் தொடர்பு கொண்டால் அதற்கான பலன் கிடைக்கும். ஜனாதிபதி அவர்களும் 100,000 பேருக்கு வேலைவாய்ப்பு திட்டத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார். அந்தந்த மாவட்டங்களின் ஊடாக பிரதேச செயலாளர் அல்லது அரசாங்க அதிபரின் ஊடாக விண்ணப்பிக்கவும் செய்திருந்தார். அது நடைமுறையில் இருக்கின்றது. இந்த வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக நிறையவே எனக்கு கோரிக்கை கடிதம் பெறும். முடிந்த அளவு நான் அந்தந்த இடங்களுக்கு அந்த கடிதங்களை அனுப்பி வைப்பேன். ஜனாதிபதியின் 100,000 வேலைவாய்ப்புகளை பற்றி சொன்னீர்கள். அப்படி என்றால் பிரதமரோடு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நீங்கள் யாருக்காவது தொழில் பெற்று கொடுத்திருக்கின்றீர்களா? அப்படி இல்லை என்றால் அந்த 100,000 பேரில் இதுவரை எத்தனை பேருக்கு, எத்தனை தமிழ் இளைஞர் யுவதிகளுக்கு அந்த தொழில் கிடைத்திருக்கின்றது? நிச்சயமாக யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவாக இருக்கட்டும், கிழக்கு மாகாணமாக இருக்கட்டும், மலையகமாக இருக்கட்டும், அல்லது தென்னிலங்கையாக இருக்கட்டும், சார்ந்த தமிழர்கள் இலங்கை பிரஜைகளுக்கு வேலை கிடைத்திருக்கின்றது. திரு பாபு சர்மா அவர்களே, நான் கேட்கின்றேன், உங்கள் மூலமாக ஒரு பிரதமரது இந்து சமய விவகார இணைப்பாளர் என்ற ரீதியில் உங்கள் மூலமாக ஏதாவது வேலைவாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது? பொதுவாகவே ஜனாதிபதியர்கள் குறிப்பிட்டார், இது அரசாங்க அதிபர்களின் ஊடாகவும் மாவட்ட செயலாளர்களின் ஊடாகவும் தான்
இது நடைபெற வேண்டும், எந்த ஒரு அரசியல் சார்ந்ததாக இருக்கக்கூடாது என்பதில் அதிமேதகு ஜனாதிபதி கோதபய ராஜபக்ஷ அவர்கள் மிகவும் உறுதியாக இருக்கின்றார் என்பதுதான் உண்மை. நாட்டில் வேகமாக COVID-19 தொற்று பரவி வருகிறது. இந்நிலையில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து பிரார்த்தனை கூட நடத்தியிருந்தோம். நீங்கள் ஒரு குருக்களாக, ஒரு சமய தலைவராக, இலங்கையின் இந்து மதத்திற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒருவராக இருக்கின்றீர்கள், என்ன நினைக்கின்றீர்கள்? நான் எமது ஆலய நிர்வாகத்திடமும் ஆலய குருக்கள் எல்லோரிடத்திலும் இந்து மக்களிடத்திலும் மிகவும் பணிவாக வேண்டுவது நிச்சயமாக ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பது எமது முதியோர் வாக்கு. இந்த வகையில் ஒரு இப்படிப்பட்ட வாக்கை நாங்கள் கைக்கொள்ளும் எங்களுக்கு இப்பொழுது இந்த கொரோனா காலமாக இருப்பதால் ஆலயத்துக்கு கூட செல்ல முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது. வீட்டில் இருந்து பிரார்த்தனை செய்யுங்கள். உங்கள் உயிரை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். உங்கள் உயிர் தான் முக்கியம். அந்த உயிர் இருந்தால்தான் நீங்கள் ஏனைய விடயங்களை செய்து கொள்ள முடியும். எனவே நீங்கள் உங்கள் உயிரை பாதுகாக்குங்கள், உங்கள் உறவினர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அயலவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நாட்டை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். தனியொருவனுக்கு உணவிலேயே ஜெகத்தினை அளித்துடுவோம் என்ற பாரதியார் கூற்று இருப்பது போல இன்று நீங்கள் உங்களை காப்பாற்றினால் முழு உலகமே காப்பாற்றப்படும் என்பதை மறந்து விடாதீர்கள். பொறுப்புள்ள பிரஜைகளாக இருந்து வீட்டில் இருங்கள், பக்குவமாக இருங்கள். ஆலயங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று கூறவில்லை, ஆனால் ஆலயங்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இப்பொழுது இல்லை. பல இடங்களில் ஆலய திருவிழாக்கள் இந்த கொரோனா காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே முன் யோசனையுடன் நடந்து மக்களை காப்பாற்றுங்கள். உங்களை நம்பி வரும் இந்து மக்களை காப்பாற்றுங்கள். பொறுப்புடன் நடந்து கொள்ளுங்கள். நாட்டை காப்பாற்றுங்கள். அப்படியான நிலைமையில் ஆலய அறங்காவலர்களும் இந்து குருமார்களும் இருக்கின்றார்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அண்மையில் கூட உலக சேவத்துக்காக இலங்கை வாழ் நாட்டு மக்களுக்காக சிவனுக்கு விருப்பமான மிருத்யுஞ்சய ஹோமம் நடாத்த பெற்றது. இது உங்கள் ஆலயத்துக்கோ ஆலய குருக்கள்மார்க்கும் அல்ல, உங்களது ஆன்மீக பணிக்காக இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டிய பொறுப்புடன் நீங்கள் எல்லோரும் செயல்பட்டீர்கள். நிச்சயமாக அது வரவேற்கத்தக்க விடயம். எங்களது நாட்டு மக்களுக்காக எமது இந்து மக்களும் இந்து ஆலயமும் இந்து குருக்கள்மாரும் சேர்ந்து இந்த விசேட பூஜை வழிபாடுகளை செய்து பிரார்த்தித்தது நிச்சயமாக நாங்கள் ஒரு தாய் மக்களாக வாழ வேண்டும் என்ற உணர்வுக்கு இந்த பூஜைகள் எடுத்துக்காட்டாக இருந்தது என்பது உண்மை. நாட்டில் நாளை 21ஆம் தேதி இரவு 11 மணி முதல் 24ஆம் தேதியும் தொடர்ந்து 25ஆம் தேதி காலை 4 மணி வரை பயண தடை தொடரப்போகின்றது. எத்தனையோ அன்றாட தொழில் செய்பவர்கள், தினம் தினம் தொழில் செய்து உழைப்பவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். எத்தனையோ கடைகள் மூடப்பட போகின்றது, எத்தனையோ ஊழியர்கள் பாதிக்கப்பட போகின்றார்கள். யாராவது ஒருவர் வந்து, நீங்கள் பிரதமரோடு பக்கத்தில் தானே எல்லா நிகழ்வுகளிலும் இருக்கின்றீர்கள், எங்களுக்கு உதவி செய்ய உங்களுக்கு வாய்ப்பு இருக்கின்றதா என்று கேட்டிருக்கின்றார்கள். இது பொதுவாக நீங்கள் குறிப்பிட்டது போன்று அன்றாடம் கைக்கு காசு வந்தால்தான் வாழ்க்கை என்பதில் நிறைய பேர் உண்டு. அதை எமது ஜனாதிபதியின் சேலனை குழு தலைவர் பசில் ராஜபக்ஷ அவர்கள் அடிப்படையாக உணர்ந்துதான் இந்த முழுமையாக நாட்டை எல்லோரும் முடக்கம் செய்ய வேண்டும் என்று பலர் வேண்டுகோள் விடுத்திருந்தாலும் அது உரிய உரிய இடங்களை எங்கு பாதிக்கப்படுகின்றதோ அந்த இடங்களை முடக்கம் செய்து மற்றவர்களின் பொருளாதார தேவையை பூர்த்தி செய்ய வேண்டிய ஒரு இக்கட்டான நிலை என்றே கூற வேண்டும். அந்த நிலை இருக்கின்றது. எனவே உதவி கேட்பது எல்லோரோடும் அது வளமைதான். கேட்டிருக்கின்றார்கள். இதற்கான சமூக அமைப்புகளும் நான் அவர்களிடம் வேண்டுகோள் விடுத்து அவர்களும் தங்களால் முடிந்த அளவு இதை செய்துதான் வருகின்றார்கள். நானும் அதை பங்களித்திருக்கின்றேன். நிச்சயமாக இந்த பரோபகாரிகள் மூலம் இதற்கான செயல்பாடுகளை மேலும் முன்னெடுத்தால் அன்றாடம் பணத்தை நம்பி வாழும் மக்களுக்கு இத்தருணத்தில் உதவுவது ஒரு மிக பெரும் சேவை ஆகும்.
மக்கள் சேவை, மகேசன் சேவை என்பது உமது வேத வாக்கு. முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கின்றீர்கள். புத்த சாசன, மத, கலாச்சார விவகார மற்றும் இந்த நாட்டின் பிரதமராகிய மஹிந்த ராஜபக்ச அவர்களது இந்து மத விவகார இணைப்பு செயலாளராக இருக்கின்றீர்கள், இணைப்பாளராக இருக்கின்றீர்கள். டான் தமிழொலியினூடாக நேருக்கு நேர் நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய எமது மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகின்றேன்? நாங்கள் வாழ்கின்ற இந்த சூழ்நிலையில் எங்களது குடும்பம் மட்டுமல்ல, அயலவர்கள் நாட்டையும் ஜோசியுங்கள், நல்ல பிரஜைகளாக, மற்றவர்களுக்கு உதவக்கூடியவர்களாக, இதையும் அனுசரித்து எங்களது எண்ணங்களையும் தேவைகளையும் செய்ய வேண்டும் என்ற உணர்வில் நீங்கள் நடந்து கொள்வதும், எல்லாவற்றையும் நாங்கள் பகைமையாக எடுக்காமல் இதை ஒரு சில கட்டங்களில் சில சகிப்புத்தன்மைகளும் வாழ்க்கையில் இருக்க வேண்டும், அதை மனதில் சில சகிப்புத்தன்மையை வளர்த்துக் கொள்வதன் மூலம் கஷ்டங்களாக இருக்கட்டும் அல்லது சில வேறு சில மனதுக்கு பிடிக்காத சம்பவங்களாக இருக்கட்டும், இவை எல்லாவற்றையும் பொறுத்து, ஏனெனில் இந்த இலங்கை நாடு யுத்தத்தில் துவண்ட நாடு, எல்லோருக்கும் மனதில் பாதிப்பு இருக்கின்றது. அவையெல்லாம் நீங்கள் மனதில் நினைத்து வாழ்க்கையை வருங்கால செல்வங்களுக்கு நல்லதொரு வாழ்க்கையை கொடுப்பதற்கான ஒரு அடித்தளத்தை நீங்கள் இட்டு செல்ல வேண்டும் என்பதும், கல்வி முக்கியம், நேர்மை முக்கியம், நல்ல நடத்தை முக்கியம் என்பதும், அன்பு உடன் நடந்து கொள்ளுங்கள், அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் என்று நான் அன்பாக வேண்டுகிறேன். இன்றைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட புத்த சாசன, மத, கலாச்சார விவகார அமைச்சரும் பிரதமருமாகிய மஹிந்த ராஜபக்ச அவர்களது இந்து மத விவகார இணைப்பாளர் கலாநிதி சிவஸ்ரீ ராமச்சந்திர பாபு சர்மா குருக்கள் அவர்களுக்கு நேருக்கு நேரின் நன்றிகள். டான் டிவியின் ஊடாக நேருக்கு நேர் நிகழ்வில் இந்த நேர்களை சந்தித்ததிலும் கருத்து தெரிவித்ததிலும் மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். டான் டிவி மேலும் வளர வேண்டும். வடக்கிலும் கிழக்கிலும் வளர்ந்து கொண்டிருக்கும் டான் டிவி இலங்கையில் எல்லா பாகங்களிலும் இந்த டான் டிவியின் வளர்ச்சி அமைந்து உலகம் பூராகவும் தனது சேவைகளை செய்திருந்த டான் டிவி மேலும் மேலும் வளர எல்லாம் வல்ல இறைவன் அந்த நிர்வாகத்தினருக்கு ஆசிர்வதித்து நேயர்களுக்கு அவர்களுடைய தேவைகளை உணர்வுகளை புரிந்து ஓம் டிவியின் செயல்பாடுகள் அமைய எல்லாம் வல்ல இறைவன் அருள வேண்டும் என்று பிரார்த்தித்து வணங்குகின்றேன். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சம்மங்களானி பவந்து. இன்றைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் புத்த சாசன, மத, கலாச்சார விவகார அமைச்சரும் பிரதமருமாகிய மஹிந்த ராஜபக்ச அவர்களது இந்து மத விவகார இணைப்பாளரான கலாநிதி சிவஸ்ரீ ராமச்சந்திர பாபு சர்மா குருக்கள் அவர்கள் கலந்து கொண்டார். பல கேள்விகள், இந்து சமயம் சம்பந்தப்பட்ட, அறநெறி பாடசாலைகள் சம்பந்தப்பட்ட கேள்விகள், இணைப்பாளராக அவர் செய்ய போகும் சேவைகள், செய்த சேவைகள் என்று பல கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதில் தந்திருந்தார். இதுபோன்று மேலும் பல கேள்விகளும் சந்தேகங்களும் எமக்கு இருக்கின்றது. மற்றும் ஒரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.